இன்னைக்கு நம்ம சவுச்சவ் காய் கூட்டு எப்படி பார்க்க போறோம். பாருங்க, சவுச்சவ் நல்லா தொழில் செய்ய நல்லா ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணிருக்கோம். கட் பண்ணி பாருங்க, கழுவி வச்சிருக்கோம். வாங்க, இது பாருங்க கூட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நம்ம பாத்திரத்தில் செய்ய போறோம். நம்ம இது கூட எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். சவுச்சவ் காய் பார்த்தீங்கன்னா கடுகு வச்சிருக்கிறோம், ஈஸியாக வந்துடும். அதனால நம்ம பாத்திரத்தில் வைக்கணும், குக்கரில் வைக்கணும் அவசியம் இல்லை. கண்ணமாக உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா ரெண்டு பிச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட கடவுளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட சவுச்சவ் காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அது கூட பாசி பருப்பு, அதாவது சிறுபருப்பு சேர்த்துக்கலாம் கூட. இப்போ நம்ம கூட மஞ்சப்பொடி ஒரு ஒரு டபுள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கூட நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். அவ்வளோதான், சீக்கிரம் வந்துடும் இந்த காய். ரொம்ப நேரம் வைக்கணும் அவசியம் இல்லை. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகும். பதினொன்றுமா மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதை மூடி வச்சு வேக வச்சிடலாம், சீக்கிரம் வந்துடுறது. பாருங்க, சவுச்சவ் கூட்டு ரெடி ஆச்சு. பொரியல் ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை. ரொம்ப சுவையான சவுச்சவ் கூட்டு ரெடி ஆச்சு. இதை இப்போ நம்ம வீட்டில் ஈஸி செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.